ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஜிஸ்டர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வேகன்சி பார்க்க போகிறோம்னா, பாண்டிச்சேரி ஹெல்த் ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து நிறைய வேகன்சிஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இதில் டாக்டர்ஸு, நர்சஸு, ஃபார்மசிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, டென்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லாவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதை ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஸ்கே கன்சல்டன்ட்டு கம் டிஇஐசி மேனேஜர்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் இன் எனி ஸ்டேட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு. அப்புறம் பாண்டிச்சேரியில் ஒரு வேகன்சி இருக்குது, உங்களுக்கு சேலரி வந்து 50,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் போதும். இவங்களுக்கும் 65 கீழே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதில் பாண்டிச்சேரியில் 8 வேகன்சிஸும், காரைக்கால் 2 வேகன்சிஸ் இருக்குது, உங்களுக்கு 30,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜனு, இவங்க வந்து பிடிஎஸ் படித்தவங்க ப்ளஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டென்டல் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்து வேகன்சி 2 இருக்குது, இவங்களுக்கும் 65 இயர்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு சேலரி 25,000. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜினிஸ்ட்டு, இவங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜின் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து பிலோ 35 இருக்கிறவங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு வேகன்சி இருக்குது, இவங்களுக்கு 12,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டென்டல் அசிஸ்டண்ட்டு, இதில் 1 or 2 இயர்ஸ் வந்து கோர்ஸ் வந்து டெக்னீஷியன் முடித்தவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பிலோ 35 இயர்ஸ் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதில் 3 வேகன்சி வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, சேலரி வந்து 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் ஹியரிங் இம்பயர்டு சில்ட்ரன்ஸ், இதில் வந்து டிப்ளமோ இன் ஆடியாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 35 இயர்ஸ் ஏஜ் எலிஜிபிலிட்டி. காரைக்காலில் ஒரு வேகன்சி இருக்குது, 15,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே 2/2/2022 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கன்சல்டன்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆர்சிஹெச்க்காக எடுக்கிறாங்க. இதில் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் மெடிக்கல் கவுன்சிலில். அவங்க வந்து பிலோ 65 இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரியில் ஒரு வேகன்சி இருக்குது, இவங்களுக்கு 50,000 சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோஆர்டினேட்டர், இதில் வந்து எம்பிபிஎஸ் படித்தவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஏஜ் 65 இயர்ஸ், இதில் ஒரு வேகன்சி இருக்குது பாண்டிச்சேரியில், இதுக்கும் 50,000 சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து சைக்காலஜியில் படித்தவங்க இருக்கணும், பிஜி படித்தவங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல்டில் கவுன்சிலிங் சர்வீஸஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 35க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சி இருக்குது, உங்களுக்கு வந்து 20,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்டோமாலஜிஸ்ட்டு, உங்களுக்கு வந்து எம்எஸ்சி ஜுவாலஜி படித்தவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். பிலோ 65 இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு வேகன்சி இருக்குது, உங்களுக்கு 20,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சி வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட்டு, இதில் எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி படித்தவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரியில் ஒரு வேகன்சி இருக்குது, 65க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், 25,000 சேலரி. நெக்ஸ்ட் வந்து எபிடமியாலஜிஸ்ட்டு, இதில் வந்து எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் வந்து படித்தவங்க, 2 இயர்ஸ் வந்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு வந்து காரைக்காலில் ஒரு வேகன்சி இருக்குது, 25,000 சேலரி. நெக்ஸ்ட் வந்து ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட், இதில் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ பிஎஸ்சி ஸ்பீச் ஹியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதில் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியாலஜிஸ்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரியில் ஒரு வேகன்சி இருக்குது, 15,000 சேலரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா ஃபார்மசிஸ்ட், இதில் வந்து சர்டிஃபிகேட்டின் குவாலிஃபிகேஷன் ஃபார்மசிஸ்டின் இந்தியன் மெடிசன் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ரெகக்னைஸ்டு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி பாண்டிச்சேரியிலும் ஒரு வேகன்சி வந்து காரைக்காலையும் இருக்குது, 8,500 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சித்தா ஃபார்மசிஸ்ட், இதில் வந்து ஃபார்மசிஸ்ட் இந்தியன் மெடிசனில் படித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 32 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. பாண்டிச்சேரியில் 3 வேகன்சி இருக்குது, இவங்களுக்கும் 8,500. நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதி ஃபார்மசிஸ்ட், இவங்களுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது, 32 இயர்ஸ் ஏஜ் எலிஜிபிலிட்டி, இவங்களுக்கு 8,500. லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், 8,500. சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி இருக்குது. பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் இதில் படித்தவங்க வந்து யார் வேணால் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் அண்ட் ரைட்டிங். அதுக்கப்புறம் 35க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 12,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2 வீலர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி இருக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிஹெச்பி வேகன்சி, இல்லை 10th 12th வந்து சயின்ஸ் குரூப் படித்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டியூபர் க்ளோசிஸ் ஹெல்த் விசிட்டர்ஸில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 35க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 4 வேகன்சி பாண்டிச்சேரியிலும், காரைக்காலில் 2 வேகன்சி, உங்களுக்கு 8,000 சேலரி. நெக்ஸ்ட்டு ஏஎன்எம் வேகன்சி இருக்குது, ஏஎன்எம் வேகன்சி வந்து 17 வேகன்சி வந்து பாண்டிச்சேரியிலையும், காரைக்காலில் 9 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு ஏஎன்எம் படித்தவங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இதில் இருக்கவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் மிட்வைஃப் கவுன்சிலில், அவங்களுக்கு வந்து 8,000 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேகன்சி வந்து ஃபார்மசிஸ்ட்டு, இதில் வந்து டிப்ளமோ 6 டிகிரி வந்து ஃபார்மசியில் முடித்தவங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு வந்து 35க்குள்ளே இருக்கிறவங்க வந்து எலிஜிபிள். காரைக்காலில் இருக்க ஒரு வேகன்சி,
12,000 சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸஸ் இதில் டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து படித்தவங்க யார் வேணால் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிலோ 35 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பாண்டிச்சேரியில் வந்து 34 வேகன்சியும் காரைக்காலில் 2 வேகன்சி இருக்கும். 11,000 சேலரி வந்து ஸ்டாஃப் நர்ஸஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சைக்காட்ரி நர்சிங், இதில் வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சுட்டு எம்எஸ்சி சைக்காட்ரிக்கில் முடித்தவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இவங்களுக்கு வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன், இல்லை பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ படிச்சிருக்கா மினிமம் வந்து போதும். இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு 18,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டெக்னீஷியன் இவங்களுக்கு வந்து 6 வேக்கன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கு 8,000 சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் அக்கௌண்ட்டு, இவங்களுக்கு வந்து பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 118 வேக்கன்சிஸ் வந்து பாண்டிச்சேரியிலையும் 24 வேக்கன்சிஸ் வந்து காரைக்காலையும் எடுக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து டெம்பரவரிலி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு வந்து தான் எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் பாண்டிச்சேரியில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாக்கின் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ஆள் எடுக்கிறாங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸு, ஏஜ் ப்ரூஃபு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பாண்டிச்சேரி ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் இன்டர்வியூ டேட்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி தேவையானவங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு யார் செலக்ட்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாண்டிச்சேரியில் இல்லை காரைக்கால் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஜாப் வேகன்சியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.